இல்லை ஈஸியாக புரிஞ்சுக்கிற ஸ்டோரி தாங்க. நரேட்டிவாக நான் லீனியராக இருக்கும், மற்றபடி ஈஸியாக புரிஞ்சுக்கிற ஸ்டோரி தாங்க. இல்லை நான் ஜெயிலுக்கு ஆமாம், ஆனால் சரி கைதிகள் மீட் பண்ணியிருக்கேன் நான் இந்த படத்துக்காக. இந்த இந்த கதை சம்மந்தப்பட்ட சில இது கம்ப்ளீட்டாக ஃபிக்ஷன் கிடையாது, ஒரு சின்ன பேஸ் வந்துட்டு நிஜமான இன்ஸ்பிரேஷன் தான். அவங்களெல்லாம் மீட் பண்ணிட்டு தான் வந்து இந்த கதை பண்ணேன். இல்லை இல்லை அந்த மாதிரி இல்லை, அவங்களோட எமோஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை கரெக்டாக ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோன்னு தான் நினைக்கிறேன் நான். அவங்கள இப்போ நாங்கள் வந்துட்டு சி கல்யாணபுரம்ன்ற ஏரியாவில் ஷூட் பண்ணோம். ஏ கல்யாணபுரம், பி கல்யாணபுரம், சி கல்யாணபுரம் இருக்கு. இந்த சி கல்யாணபுரம் இன்னுமே சில வீடுகள் வந்துட்டு இன்னும் இப்போ தெரியல, நாங்கள் ஷூட் பண்ண டைமில் வந்துட்டு சில வீடுகள் பட்டா இல்லாத வீடுகளாக தான் இருந்துச்சு. அவங்களோட வாழ்க்கையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை அதை சுற்றி எப்படி கதை பண்ணுன்ட்டு தான் பண்ணோம் நம்ம. இன்னும் சொல்லப்போனால் வந்துட்டு அவங்க இந்த ஷூட்டிங்காக வந்துட்டு அவங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்கன்றது வந்துட்டு போக போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஏன்னா ஒரு பிளெஸிங் தான் அவங்க. இப்போது சின்னதாக ஒரு ஏதாவது ஒரு கிளாஸ் பீஸ் உடஞ்சிருந்தா கூட வந்துட்டு டக்குன்னு எடுத்து அதை க்ளீன் பண்ணுறாங்க, நீங்கள் ஷூட் பண்ணுங்க தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பேற்பட்டவங்க நம்ம தப்பாக சொல்கிறதுன்னா எதுவும் இருக்காது. அவர் மட்டும் மாற்ற முடியாது. இப்போ நான் தொடங்கி வச்சுருக்கேன், அது ஒரு ஜாக்கிரபிக்கலாகவும் வட சென்னை தென் சென்னை அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் அதை ஒரு ஒரு துவாரகராஜோ நாஞ்சில் சம்பத்தை உடனே மாற்ற முடியாது. ஆனால் இதுதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்கே, இந்தியாவில் இருக்கிற எல்லா தொடர் வண்டி ரயிலும் வந்திருக்கேன். இதை விட பழமையான ஸ்டேஷன் ராயபுரம். அந்த ராயபுரம் ஸ்டேஷன் தான் பழமையான ரயில்வே ஸ்டேஷன். அது மாதிரி நீங்கள் யாரையும் குறைத்து மதிப்பிடுவதாக நினைக்கப்படாது. இங்கே சாப்பிட்ற பிரியாணியோட வட சென்னையில் போய் பிரியாணி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அதை நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால் ஒரு இது ஒரு காலப்போக்கில் உருவாகி இருக்கிற மாற்றம். அந்த அதனுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய வனப்புக்கும் அதனுடைய வசீகரத்திற்கும் நிறைய பங்களிப்பை இனி வருகிறவர்கள் தர வேண்டும். தந்தால் அதனுடைய முகமும் மாறும். அந்த சென்னையினுடைய வேர் அங்கே தான் இருக்குது. 1000 இருந்தால் சென்னைன்னா அதுதான். அன்னைக்கு நான் இப்போ ஒரு தீபாவளிக்காக ஒரு நண்பருக்கு துணி எடுப்பதற்கு சவுகார்பேட்டைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நான் இதனால் மொகஞ்சதார ஹரப்பா மாதிரி இருக்குன்னு சொல்லி நானே வியந்துட்டேன். அந்த அளவுக்கு உழைக்கிற உருப்படியாக உழைக்கிற மக்களினுடைய கொள்ளிடம் அந்த பகுதி. அதை அதனுடைய முகத்தை மாற்றுவதற்கு அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் முன்வர வேண்டும். இதில் ஒரு இயக்குனரோ ஒரு அரசியல்வாதியோ அதை உடனடியாக மாற்ற முடியாது. அதை நவீனமாக கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு வரலாற்று கடமை அரசுக்கும் மக்களுக்கும் இருக்கிறது. கட்டி எழுப்புவார்கள், கட்டி எழுப்புவதற்கு நாம் குரல் கொடுக்க வேண்டும். அதை நான் சொல்லணுமா? இன்னைக்கே வந்துருச்சு, இன்னைக்கே உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இந்த நாட்டில் உள்ளமெல்லாம் எரிமலையாக கொதிக்குது. இன்னைக்கு அதை சொல்லுவதற்கு சொல்லக்கூடாது, விமர்சனத்திற்கு செய்ய வேண்டும் என்று என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. மேன் இஸ் ஆஃப்டர் ட்ரெயில் கிரீச்சர், மனிதர்கள் பலவீனமான ஜந்துக்கள். அது அதுலேயும் மனிதர்கள் இருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆமாண்ணா, இல்லைண்ணா அதுலேயே ஒரு வார்த்தை அதுலேயே ஆட் பண்ணியிருப்போம். இப்போ இது வந்து நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ், எங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ். இப்போ எல்லாமே ஒரு விதத்தில் ஆரம்பிச்சிருக்கோம்ல. ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு லாஜிக்கோடு தான் ஆரம்பிச்சிருக்கோம். எதுவாக வரணும்னா இருந்துட்டு போட்டோம், இதுவாக லாஜிக்காக இருக்கலாம் அப்படின்றது எங்களோட அபிப்பிராயம். அதை சொல்லும் போதே அதான் அந்த டைலாக்லேயே வரும், இது அப்படி தான் ஆரம்பிக்கப்பட்டது,
காலங்காலமாக மருவி 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 இப்போ ஏன் பேசுகிறோம் எதுக்கு பேசுகிறோன்னே தெரியாமல் பல பேர் கெத்துக்கு பேசுகிறோம், பல பேர் கோவத்தில் பேசுகிறோம், பல பேர் சும்மா ஜாலிக்கு பேசுகிறோம், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிக்கும் போது பேசுகிறோம், எல்லாமாவும் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது இது நீங்கள் ஒரு பர்டிகுலர் சாராரை மட்டும் நீங்கள் கை காட்டக்கூடாது, எல்லாருமா தான் சேர்ந்து கலெக்டிவாக தானே பண்ணுறோம் அப்படின்றது தான் நாங்கள் அதில் சொல்ல வந்தது. நீங்கள் வெறும் இந்த ஏரியாவில் இருக்கவங்க இப்படி பேசுகிறாங்க அதனால் அவங்க அப்படி கீழே பார்க்குறதும், ஏன் இப்போ ஹாலிவுட் படங்கள் எடுத்துக்கிட்டாலும் அவங்களும் பேசுகிறாங்க, இன்னும் இங்கிலீஷில் பேசுகிறாங்க, அவ்வளோதானே வித்தியாசம். இதில் மேலே கீழே எதுவுமே கிடையாது. அதுதான் நாங்கள் ஆக்சுவலி நாங்கள் முன்வைக்க விருப்பப்பட்டது அதுதான். நான் ஒத்துக்கிறோம், ஒத்துக்க மாட்டேங்க.